Hi, this is Neeraja. இசை 24x7 சேனல் ரன் பண்ணுறேன். கிரேட் இண்டியன் டேலண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். என்னோட ஐடி GITMF0053. இந்த ப்ரோக்ராமில் வந்து நிறைய கேட்டகரி ஆஃப் காம்படிஷன்ஸ் தேர் ரன்னிங். அந்த வகையில் வந்து பிசி ஷீலா மியூசிக் மரத்தான் அப்படிங்கிற காம்படிஷனில் நான் இப்போ பாட போகிறேன். ஸோ ஷீலாமா இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்து இட் ஹஸ் பின் 65 இயர்ஸ். ஸோ சுஷீலாமா வந்து ஏராளமான பாடல்கள் பாடியிருக்காங்க. அதில் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசமலர் திரைப்படத்தில் எம்எஸ்பி சார் கம்போசிஷனில் டிஎம்எஸ் சாரும் சுஷீலாமாவும் சேர்ந்து பாடின மலர்ந்து மலராத சாங். இந்த பாட்டு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு, ஒரு அண்ணன் தங்கிக்குள்ள ஒரு பாசத்தை வந்து அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் எத்தனையோ பாடல்கள் வந்து அண்ணன் தங்கிக்குள்ள உள்ள பாசத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி வந்திருந்தாலும் வெரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்டில் வந்து இந்த பாட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஹியர் இஸ் மை என்ட்ரி, பி சுஷீலா மியூசிக் மரத்தான். Congrats for the 65th year of filling music, Sushila ma'am. திஸ் இஸ் சமயா. சுஷீலா அம்மாவோட 65 இயர்ஸ் ஆஃப் மியூசிக் ஜேர்னிக்காக நான் ஒரு சாங் அவங்களுக்கு டெடிகேட் பண்ண போகிறேன். 65 இயர்ஸ் ஆஃப் மியூசிக் ஜேர்னிங்கிறது ஒரு பிக் ஜேர்னி, பிகாஸ் வந்து நிறைய லாங்குவேஜஸில் சாங்ஸ் பாடியிருக்காங்க. எஸ்பெஷலி தமிழ் இண்டஸ்ட்ரியில், அதுவும் அந்த காலகட்டங்களில் வந்து எம்எஸ்வி சார் மியூசிக்கில் நிறைய சாங்ஸ் பாடியிருப்பாங்க. அதில் அவங்க பாடின சாங்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப நான் அட்மையர் பண்ணுற அவங்க சாங்ஸ் வந்து, அட்மையர் ஆகிற சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சேட் சாங்ஸ் ஆஃப் தமிழ் சாங்ஸ், அதாவது டியூரிங் 1960s 1970s, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு சாங் நான் பாடி டெடிகேட் பண்ண போகிறேன். கோதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா, குளிரும் தென்றல் காற்றே
தேங்க்யூ. வணக்கம் சுஷிலாமா, உங்க பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்க பாட்டு பாடாம இங்க யாருமே இல்லை. நீங்க எங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களோட 65th இயர் ஆஃப் ஃபிலிம் மியூசிக் ஜர்னிக்கு என்னோட சின்ன டெடிக்கேஷன். என்ன என்ன வார்த்தைகளா சின்ன வெளி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரியவில்லை. உன்னை தான் கண்டு சேர்த்தேன் நெஞ்சில் ஏதாயேதான் நினைத்தேன். உன்னை தான் கண்டு சேர்த்தேன் நெஞ்சில் ஏதாயேதான் நினைத்தேன். என்னை தான் எண்ணி துடித்தேன் இன்னும் ஏதோ ஏதோ வளர்த்தேன். பெண்மை பூவாகுமா இல்லை நாளாகுமா இது தேனோடு பாலாகுமா. என்ன என்ன வார்த்தைகளா சின்ன வெளி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரியவில்லை. வணக்கம். திரை இசையில் 65வது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கும் திருமதி சுசீலா அம்மா அவர்களுக்கு எங்களிருந்து சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். வி லவ் யூ அம்மா. மூங்கில் சொன்னது ராமமூர்த்தியின் கை வில்லாக வளைந்தேன் என்று, பாறை சொன்னது அவன் பாதம் பட்டு பாவையாக தெளிந்தேன் என்று. மூங்கில் சொன்னது ராமமூர்த்தியின் கை வில்லாக வளைந்தேன் என்று, பாறை சொன்னது அவன் பாதம் பட்டு பாவையாக தெளிந்தேன் என்று. மண் சொன்னது திருமகளை தந்து மருமகனாய் அடைந்தேன் என்று. மண் சொன்னது திருமகளை தந்து மருமகனாய் அடைந்தேன் என்று. இவையெல்லாம் கேட்கும் கேள்வி ஒன்று, என்ன சேவை செய்தீரென்று. மனிதர்களே என்ன சேவை செய்தீரென்று. புண்ணியம் செய்தவர்கள் நாங்களா இல்லை பூமியை ஆளுகின்ற நீங்களா என புதிர் போட்டு கேட்கும் கேள்வி ஒன்று. அதை புரிந்து கொண்டால் அர்த்தம் பல உண்டு. அதை புரிந்து கொண்டால் அர்த்தம் பல உண்டு. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். அருள்மொழி கூறும் பறவைகள் ஒளி கேட்டேன். உன் இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன். ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். அருள்மொழி கூறும் பறவைகள் ஒளி கேட்டேன். இலகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே. இலகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே. ஏழையின் எல்லாம் இதுவென்றான் இருவிழியாலே மாலையிட்டான். இருவிழியாலே மாலையிட்டான் இறைவன் அவனே அவனே என் பாடும் ஒளி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன்.
என் கண்களும் ஓடவில்லை, நெஞ்சம்